शिवाग्रतिपर्यन्ताय करादिदरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीशैलोंशात्मपितामहस्य श्रीवासतूरे कर्णैकपात्रं श्रीदेवनाथार्युपात्तबोधं रामानुजार्यं गुरुवर्यवीडे श्रीमच्छीशीलवंशनखगुरुमणेः नीलमेखाख्यसूरेः तातात्रियादवात्तश्रुतिविंसाङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात्तातसूरेः निजपितसहजादात्तमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाक्षंसतमुखगुलदम् भावये यायजूकम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसान्देशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशीलपूर्णाय नमो नमः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजे यदुपद्मशेषतः पृथिव्यां प्रक्षितो राघव पादुका प्रभावः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मार्गकविताशाखं वन्दे वाल्मीकिकोकिलं। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भवतादिभिः सर्वतं रामं भजे श्यामलम्। ராமாவதாரத்தை கட்டத்தை இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ராமாவதார கட்டத்துல சுவாமி தேசிகன் அனுபவித்த விஷயத்தை பார்க்கணும். சுவாமி தேசிகன் நாலு சூர்ணிக்கு ரகுவீர் கத்தியத்துல சாய்க்கிறார். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் அன்வர்த்தமான ஒரு விஷயம் ராமனிடத்துல அப்போ ஏற்பட்ட பக்தி. அந்த ராமனிடத்துல இருக்கிற பக்தியினால அந்த ராம இந்த எப்படி வால்மீகி பகவானுக்கு பிரம்மாவனுடைய பிரசாதத்தினால ஹசிதம் பாஷிதம்னு சொல்லி அந்த காலத்துல ராமர் சீதா இவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றது சிரிச்சின்றது எல்லாத்தையும் பிரத்யக்ஷமாக வால்மீகி பகவான் பார்த்தாரோ அதே மாதிரி அன்னைக்கு நடந்தது மொத்தத்தையும் சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமான் அப்படியே காண்பிக்கிறார் ராமன். இதை அப்படியே சேவிக்கிறார். அந்த சேவிச்ச மாத்திரத்தினால பெரியாழ்வார் மாதிரி ஜெய ஜெய மகாவீரன்னு அவருக்கு பல்லாண்டு பாடுறாரு. ஜெய தியாசிரித்த சந்திராசான் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி அவருக்கு சேவை சாச்ச உடனே வானில் மால் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும்னு அவரை பண்ண உடனே அவருக்கு எதனா கண்ணச்சல் பட்டுட போறதே பெருமாளுக்கு எதனா குறை வந்துட போறதேன்னு பெரியாழ்வார் அவருக்கு பல்லாண்டு பாடுறார். அந்த ரீதியில சுவாமி தேசிகனும் ராமனுக்கு ஒரு பல்லாண்டு பாடுறார். இந்த கத்தியத்தினால அவர் எல்லாத்தையும் சேவிக்கிறார். இப்ப இந்த ராமாவதார விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு மூணு சூர்ணிக்க அற்புதமான சூர்ணிக்க தசவதன தமித தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவ முதல்ல சொல்றார். தசவதன தமித தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவ பெருமாள் தாசரதியாக ஆன தசரதருடைய குமாரரா ஆனார். ஏன் தசரத குமாரரா ஆனார்? இந்த ராட்சத பத்து தலையோடு கூட இருந்திருக்கிற ராவணனுடைய ஹிம்ச தாங்காமல் தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவன் தேவதெல்லாம் சேர்ந்து உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் சேர்ந்து அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்திச்சோம். அந்த சமஜா பரிஷத்து கோஷ்டி இந்த இவா இத்தனை பேருமா சேர்ந்து சரண வரணும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணா ராஜ்யோ தசரதஸ்ய துவம் அயோத்தியாதிபதே பிரபோஹு தர்மஜ்ஞஸ்ய வரான்யஸ்ய மகர்ஷி சமதேஜசா தஸ்ய பார்யா தஸ்ய பார்யாசு த்ரிஷு ஹ்ரீ ஸ்ரீ கீர்த்தியுபமாசு ச விஷ்ணு புத்திரத்வமாகச்ச எம்பெருமானே அவருடைய தசரத சக்கரவர்த்தியினுடைய பாரியைகளுக்கு நீர் குமாரர்களாக ஆக வேண்டும் என்று அத்தனை தேவதைகளும் பிரார்த்தனை பண்ணலாம். அந்த பிரார்த்தனைய அப்படியே ஏத்துண்டு பெருமாள் ராமாவதாரம் பண்ற என்பது முதல் சோர்ணிக்கையில சொல்ற. இதனால ஏற்படுறது ராமாவதார சரணாகதி சாஸ்திரம் இந்த ராமாயணம். அந்த ராமாயணத்துல முதல்ல சரணாகதி பண்ணவாளாக இருந்துருக்கிற தேவதைகள் எம்பெருமானிடத்துல பண்ண சரணாகதி அந்த சரணாகதிக்கு உடனே பலனாக ராமன் அவதாரம் பண்ணார்ன்றத தெரிவிக்கிறார். அஜாயமானோ பகுஜாயத்தை பிறப்பே இல்லாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அதாவது கர்மகதமான பிறப்பு இல்லாதவர் அப்படிப்பட்ட எம்பெருமான்
பலவிதமான உண்டாகிற அதுல ராமாவதாரமும் ஒண்ணு. ரெண்டாவது தினகர குல கமல திவாகர, தினகர குல கமல திவாகரம். ராமருடைய அவதாரம் சூரிய வம்சத்தை சேர்ந்தது. அந்த சூரியத்தை ராமன சொல்லச்சே ரக்ஷிதா ஜீவலோகசிய தர்மசிய பரிரக்ஷிதா, ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசிய ஸ்வஜனசிய ரக்ஷிதா என்பதாக சொல்றார். அவர் எல்லாவற்றையும் லோகம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறவராக இருந்திருக்கவர், தர்மத்தை விசேஷமாக ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கவர் ராமர். அது மாத்திரமில்ல, ஸ்வஜனசிய ரக்ஷிதா, ஸ்வஜனம் அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். தன்னை சேர்ந்தவர்கள் யாரு, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்திருக்காளோ, அவரை ஆசிரித்தவாளாக இருந்திருக்காளோ, அவளை ரட்சணம் பண்றதுதான் தன்னுடைய முதல் தர்மம் அப்படின்னு பண்றவர் அவர். தினகர குல கமல திவாகர என்பதாக சொல்லுகின்றார். இந்த தினகர குலம் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ராமன் சூரிய வம்சத்துல வரச்சேன், சூரியனுடைய குமாரர் வரிசையா வர, அதுல விவசாயனுடைய குமாரர் வைவசத்து, அதுக்கப்புறமா இந்த மாதிரி வரிசையா இக்ஷ்வாக்கு ரகு இவெல்லாம் இருந்த வம்சம் அது. அதுல ரகு வம்சத்துல சொல்றான், வைவஸ்வதோ மதுர்நாம மானனியோ மனிஷினம் ஆசீன் மகீட்சிதா மாத்யா பிரணவஹா சந்தசைவ என்பத. வேதத்துக்கு முதல்ல இருந்திருக்கிற பிரணவம் போல எல்லா பூமிய பரிபாலனம் பண்ற ராஜாக்களுக்கெல்லாம் முதன்மையாக இருந்தார் விவஸ்வான் என்பதாக. அப்படி ஒரு ராஜ்யம் ஆண்டவர். அதே மாதிரி இக்ஷ்வாக்கும், இக்ஷ்வாக்கும் அயோத்தியாயாம் ராஜானும் வித்தி பூர்வகன், அயோத்தியில ராஜாவாக இருந்தவர். அந்த வம்சம் தினகர வம்சம். அந்த வம்சத்துக்கே தினகர குல குலத்துக்கு அத ரூபணம் பண்ற தினகர குமல குலமே ஒரு தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பம் விகசிக்கணும். தாமர புஷ்பம் எப்பவுமே மலர்ந்து இருக்காது. தாமர புஷ்பம் ராத்திரியான மூடிடும், கார்த்தால பகல் வரச்சேதான் அது விகசிக்கும். அந்த சூரியனுடைய தேஜஸ் இருந்தாதான் தாமர புஷ்பம் மலரும். அந்த சூரிய வம்சமாகிற ஒரு தாமர புஷ்பத்துக்கு, அந்த சூரிய வம்சத்துக்கே ஒரு விகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறதாக ராமன் அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்லுகின்றார். இது இதனால எதனால அவருக்கு ராமருக்கு தினகர குலத்துக்கு திவாகரனாக இருக்கும் தன்மை என்னன்னா, அந்த சூரிய வம்சத்துல இருந்திருக்கவெல்லாம் மகா தார்மிகளாகவும் சிறந்த வீரர்களாகவும் இருந்த பொழுதும் கூட ராமனிடத்துல இருந்திருக்கிற ஆசிரித்த போஷகத்துவமாக உலகத்தோரை சந்தோஷப்படுத்துவது, இப்படிப்பட்ட எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த கல்யாண குணங்கள் இவற்றோடு கூடி இருந்திருக்கிற ராமன் தினகர குலத்துக்கு ஒரு திவாகரனாக, தினகர குலமாக இருந்திருக்கிற தாமரைகள்லாம் விகசிப்பதற்கு மலர்வதற்கு ஒரு சூரியனாக அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்லுகின்றார். மூன்றாவது திவிஷதிபதி ரண சகசரண சதுர தசரத சரமரண விமோசனா, திவிஷதிபதி ரண சகசரண சதுர தசரத சக்கரவர்த்திக்கு விசேஷம் போடுற. இந்திரனுக்கு கஷ்டம் வருதா ராட்சசர்களோட சண்டை போடுச்சு, அந்த சம்பராசுரனோட இந்திரன் சண்டை போடுச்சு, தசரத சக்கரவர்த்தி அவளுக்கு உபகாரம் பண்ணேறான், இந்திரனுக்கு உபதேசம் உபகாரம் பண்ணேறான். திவிஷதிபதி ரண சகசரண சதுர அதுல ரொம்ப சாமர்த்தியத்தோடு இருந்திருக்கவர் தசரதர். அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய சரமரண விமோசனம் ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். மூன்று கடன்களோட எல்லாரும் பிறக்கிறோம். அதுல முதல் கடன் ரிஷிகளுடைய கடன், இரண்டாவது கடன் தேவதைகளுடைய கடன், மூணாவது கடனாக இருந்திருக்கிற பிதர்களுடைய கடன். தசரத சக்கரவர்த்தி அவர் கடன்காரனாக ஆகக்கூடாதுன்றதுக்காக அவருடைய மூணாவது கடனை போக்கடிப்பதற்காக அவதாரம் பண்ணவர் இவர். இங்க ஒரு கேள்வி வருது, தசரத சக்கரவர்த்தி எங்கேயோ இந்திரனோட தேவேந்திரனோட நடக்கிற சண்டைக்கு இவர் எங்க போய் சககாரம் பண்ண முடியும்னா, தசரதருடைய பேரை பார்த்தாலே தெரியும். தசரதர் அப்படின்னாக்க இவருடைய தேர் பத்து திக்கிலையும் போகக்கூடியதாக இருந்திருக்கிறவர். அப்படிப்பட்டவர் தசரதர். பத்து திக்குன்னு வரைச்சே ஊர்தலோகமும் அதுல அடங்கிடுச்சு. ஊர்தலோகத்திலையும் போய் இந்திரனுக்கும் சககாரம் பண்றவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட தசரதனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு பிதரம் ரோச்சையா மாச யார நாம தேர்ந்தெடுக்கலாம்னா,
இந்த தசரத சக்கரவர்த்தியை தன்னுடைய தகப்பனாராக பெருமாள் தேர்ந்தெடுத்தாராம். இப்படி பெருமாளுடைய அவதாரத்தை மங்களாசாசனம் பண்ற இத்தோட நிக்கல. இது எல்லாத்த காட்டிலும் சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ற. கோதல சுத குமார பாவ கஞ்சுகித காரணாகார கோசல சுத குமார பாவ கஞ்சுகித காரணாகார என்பது பெருமாள் லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவர். எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன காத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விசந்தி. வேதம் சொல்றது சாட்சாத் எம்பெருமான் தான் பரபிரம்மமாக இருந்திருக்க, சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அப்படி இருந்திருக்கிறவர் போய் ஒரு சாதாரண மனுஷனாக அவதாரம் பண்ற. இப்படி அவதாரம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுவும் எங்க போய் அவதாரம் பண்ணிருக்க, தசரத சக்கரவர்த்தியினுடைய குலத்துல போய் அவதாரம் பண்ணிருக்க. ஆனா கோசல சுதா குமார அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி தான் தபஸ் பண்ணார்ன்றது கிடையாது. கௌசல்யா எத்தனையோ தபஸ் பண்ணிருக்காளாம். 10,000 வருஷம் தசரத சக்கரவர்த்தி ராஜ்யம் ஆண்டார்னாக்கா அந்த 10,000 வருஷமும் அந்த கௌசல்யாவும் அந்த தர்ம பத்னியாக இருந்து அவர் பண்ற தர்ம காரியத்தெல்லாம் இவளும் பங்கேற்று கொண்டுகிறார். தர்ம காரியம்ன்றது இருக்கு பாருங்கோ, புருஷால் மாத்திரம் பண்றது இல்ல, இது வந்து பத்னியோட சேர்ந்து இருந்துதான் தர்ம காரியம்ன்றது பண்ண முடியும். அவர் எல்லாவற்றையும் பண்ணுவார். அந்த கௌசல்யனுடைய ஒரு பாக்கிய விசேஷம் இருக்கு பாருங்கோ, அதுதான் ஜகத்காரணபூதனாக இருந்திருக்கிற எம்பெருமானே கோசல சுதாயாக கௌசல ராஜபுத்திரியாக இருந்திருக்கிற அந்த கௌசல்யனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு பாவம், இந்த ஒரு சட்டைய அணிஞ்சுண்டு எல்லாருக்கும் சேவை சாய்க்கிறாராம் ராமன். ஆகையால ஜகத்காரண பூதனாக இருந்திருக்கிற எம்பெருமானே கௌசல்யக்கு குமாரராக ஆயிருக்காருன்னா கௌசல்ய பண்ண தபஸு கௌசல்யனுடைய பாக்கியம் எப்பேற்பட்டதுன்றத இங்க தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன். இதுக்கப்புறமா இந்த பால்யத்துல இவாள்லாம் ராமாவதாரம் ஆயிடுத்து. ராமாவதார காலத்துல நடந்த விசேஷங்கள்லாம் நம்ம ஏற்கனவே நேற்றையே சொல்லிட்டோம். அந்த எப்பேற்பட்ட சன்னிவேசத்துல ராமர் அவதாரம் பண்ணோம் அப்படின்ற பண்ணார் அப்படின்றதெல்லாம் சொல்ல, ராமாவதாரம் பண்ணச்சே ஒரு நிகழ்ச்சி. எப்பவும் காளிதாசன் மகாகவியோ இல்லையோ, அவ சொல்றான் கிருஷானுரூப தூமத்வாதி பிரசன்னத்வாதி பிரபாகரஹாம் ரக்ஷோ விபிரகதாவஸ்தாம் வாஸ்தாம் அபவித்த சுஜாவிவ என்பதாக. கிருஷானுரூப தூமத்வாது கிருஷானுகு அபதூமத்வாது, அக்னி ராமாவதாரம் வந்தவுடனே நன்னா பிரகாசிக்கிறாராம் அக்னி பகவான். அதே மாதிரி சூரிய பகவானும் ராமாவதாரம் ஆனவுடனே நன்னா பிரகாசிக்கிறாராம். இவா ரெண்டு பேரும் நன்னா பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு முன்ன நன்னா பிரகாசிக்காமல் போறதுக்கு காரணம் என்ன, இது ரெண்டு பார்க்கணும். இவா ரெண்டு பேரும் பிரகாசித்த அக்னி ஏற்கனவே பிரகாசிக்காமல், அதாவது அக்னி பிரகாசிக்கணும்னாக்கா புகை இல்லாமல் இருந்தாதான் அக்னி பிரகாசிக்க முடியும். சூரியன் பிரகாசிக்கணும்னா மேகங்களால ஆவர்த்தமாக இல்லாமல் மேகத்தாலே சூழாமல் இருந்தாதான் சூரியனுக்கு பிரகாசம்ன்றது ஏற்படும். ராட்சசர்களாலே பீடித்தர்களாக ராவணன் என்ன பண்ணா, அக்னி சூரியன் இவாளெல்லாம் கூட எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தான். இவருடைய கட்டுப்பாட்டுக்கு ராவணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுனால அவன் எப்படி சொல்றானோ அப்படிதான் நடக்க முடியும். இதனால புகையினாலே சூழ்ந்திருக்கிற மாதிரியாக அக்னி ஏற்கனவே இருந்திருக்கு. இப்ப ராமாவதாரம் ஆன உடனே அந்த புகை போன உடனே அக்னி எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி அக்னி மொத்தம் பிரகாசிக்கிறதாம். ராட்சசாலாலே பீடிக்கப்பட்ட அந்த அக்னி ரொம்ப நன்னா பிரகாசமா இருந்திருக்க, அதே மாதிரி சூரியனும் ரொம்ப நன்னமா பிரகாசம் இருக்க. பின்ன இங்க ராமாவதாரம் ஆயிட்டு இருக்கு. அங்க ராமாவதாரம் ஆற சமயத்துல பெரிய அந்த சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கான் ராவணன். 10 தலையிலயும் 10 கிரீட்டம், ஆச்சரியமான கிரீட்டம், நவரத்னங்கள்லாம் எழுச்ச ஒரு கிரீட்டத்தை போட்டு இருக்கான். 10 கிரீட்டம் போட்டு இருக்கான். இங்க ராமாவதாரம் ஆன அடுத்த க்ஷணமே அந்த க்ஷணத்திலேயே அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதான் லங்கையில. தசானன கிரீட்டேபியம் தக்ஷணம் ராட்சசாஸ்ரீயம் ராட்சசஸ்ரீயம்
மணிவியஜேன பரியஸ்தாக பிருத்திவியாம் அஸ்ருபிந்தவஹா என்பதாக. இத்தனாள் வரைக்கும் ராவணனுடைய ராட்சச ஸ்ரீ வளர்ந்து கொண்டே இருந்ததா. ராமன் அவதாரம் பண்ண உடனே அவன் கிரீடத்துல இருந்திருக்கிற ரத்தனம் அப்படியே கீழே விழுந்துதான். அந்த ரத்னம் விழுறது எப்படின்னாக்க, ராட்சச ஸ்ரீ கண்ணீரை விட்டுற மாதிரி இருந்திருக்கான். ராட்சசாளுக்கு எல்லாம் ஸ்ரீயாக இருந்தவர். இதுவே ஒரு அபசகுணத்தை ஏற்படுத்தி ராவணனுக்கு. அப்படி ராமர் எழுந்திருந்த இந்த ராமரை பத்தி எத்தனையோ விஷயங்கள் சொல்றார். இருந்தாலும் இந்த ஒரு ராவணனுக்கு ராமர் உடனே அவதாரம் பண்ணின உடனே வால்மீகி பகவான் அவரை பெரிய ராமராக தான் வந்து அவரை பாக்குறாரே தவிர, கிருஷ்ணனை மாதிரி அதாவது சுகர் கிருஷ்ணனுக்கு பார்த்த மாதிரியோ அல்லது பராசரர் எல்லாம் கிருஷ்ணன் அனுபவிச்ச மாதிரி பாலகிருஷ்ண லீலைகள்லாம் வால்மீகி பகவான் அனுபவிக்கல. ஆனா அந்த அனுபவம் இந்த குறை வேண்டான்றதுக்காக குலசேகர ஆழ்வார் தன்னுடைய சீசூக்தியில ராமனுடைய பால எப்படி கௌசல்ய கொஞ்சினா எப்படி எல்லாம் நடந்தது என்பதை ஆச்சரியமா சாதிக்கிற அந்த குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் இந்த இடத்துல கொஞ்சம் பாக்குறோம். நாம மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவரு வாய்த்தவனே, தென்னிலங்கைக்கோன் முடிகள் சித்துவித்தாய், செம்பன் சோர் கண்ணின் நன்மாமுதல் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்பதாக அந்த ராகவனை ராமனை தொட்டில போட்டுட்டு கௌசல்யா பாட்டு பாடுறாளாம். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயரு வாய்த்தவனே, அப்பா இந்த கௌசலைக்கு பாகியம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கா, இந்த கௌசலை என்ன உன்னையே தன்னுடைய வயத்துல இருக்கும்படியான ஒரு பாக்கியம் பண்ணிருக்காள்னா அந்த கௌசலையினுடைய பாக்கியம் எப்படி. சென்னிலங்கைக்கோன் முடிகள் சிந்துவித்தாய், அந்த ராவணனுடைய இலங்கைக்கு அதிபதியாக இருந்திருக்கிற ராவணனுடைய 10 தலைகளையும் கீழ் விழும்படியாக பண்ணவன், புண்டரீக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, திண்டிரலால் தாடகிதன் உரமுருவு சிலை வளைத்தாய். இந்த ராமாவதாரத்தினுள்ள ராமர் பண்ண காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவருக்கு முன்னையே நடக்க போற விஷயம் அது. அன்னைக்கு கௌசல பண்ணது கௌசல தாளாட்டின விஷயத்த வால்மீகி பகவான் சொல்லாத போயிட்டே இருந்த குறைய தீர்க்கும்படியாக குலசேகர ஆழ்வார் தன்னையும் அதாவது அவருக்கு தாலேலோ பாடுகிறார். அப்பேற்பட்ட ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருகை வா 4 பேரும் ஆச்சரியமா விளந்துட்டு வரலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னும் குறைவில்லாதபடியாக விளந்துட்டு வர அதுல குமாராக கிருத சம்ஸ்காராக தாத்ரீஸ்தன்யபாயினகா என்பதாக. இவா 4 பேரும் செவிலித்தாயார்னு சொல்லுவா, அவளுடைய சன்னியத்தை பானம் பண்ணி வளர்ந்து வருகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அவர்களுக்கு நாமகரணம் ஜாதகரணம் நாமகரணம் என்றதெல்லாம் ஜாத கர்ம நாமகரணம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சுட்டார் தசரத சக்கரவர்த்தி. அவர் நல்லா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து வந்துருக்க. ஆனந்தேன அக்ரஜேனேவ சமம் வவருகிரே பிதுகு, ஒவ்வொரு நாளும் இந்த 4 குழந்தைகளும் வளர்றத பார்த்து பார்த்து தசரத சக்கரவர்த்தி அப்படியே பூரிச்சு போறேறாம். பூரிச்சு போய் அப்படியே சந்தோஷத்துல உப்பி போயிடுறேன். அவருக்கு நித்தி நித்தி இந்த குழந்தைகளை பாக்குறதுதான் வேலையா, ராஜ்யசாசனம் எல்லாம் மந்திரியிட ஒப்படைச்சிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறான். இவாளுக்கு நல்ல இடத்துல சொல்லி வைக்கிறார், வித்தியெல்லாம் சொல்லி வைக்கிறார். இவாள்லாம் இயற்கையாகவே வினயத்தோடு கூடினவர்களா இருந்துருக்கா. ஒரு மனுஷனுக்கு முக்கியமா கூடாதது கர்வம், அவசியமா வேண்டியது வினயம், நல்லத்தனமா நல்ல வாக்கோட நடந்து கொள்ளணும். இஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த இவாளுக்கு வினயம்ன்றது சாதாரணமா இயற்கையாகவே வரக்கூடாது. சுவாபாவிகம் வினயத்துவம் தேஷாம் வினய கர்மனா. ஆனா அந்த வினயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சொல்லி இவாளுக்கு இவா எப்படி பண்ணிச்சுன்னா, முமூர்ச்ச சகஜம் தேஜோ ஹவிஷேவ ஹவிர்புஜாம் என்பதாக. இவாளிடத்துல வினயம் ரொம்ப அதிகமாகவே பிரகாசிச்சுதான். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் காளிதாசன். ஹவிஷ தேஜோ ஹவிஷேவ ஹவிர்புஜாம் அப்படின்னு சொல்லச்சு, அக்னி இருக்க எப்பவுமே பிரகாசத்தோட தான் இருந்துருக்கு. ஆனா அந்த அக்னியில நெய்ய குத்தினோம்னு வச்சுக்கோங்க எரிஞ்சுட்டு இருக்கிற இதுல, அப்ப அக்னியினுடைய பிரகாசம் இன்னும் அதிகமாக ஆகும். அந்த மாதிரி
இவர்களுடைய வளர்ப்புனாலே ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருக்னன் நான்கு பேருடைய பிரகாசம் வினயம்ன்றது இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா பிரகாசமா ஆயிடுதான். இவ நாலு பேருக்குள்ள எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தா, அந்த ஒத்துமையில கூட ஒரு எடக்கண் வலக்கண்ணு சொல்லுவோம், ரெண்டு கண்ணு இருந்ததுன்னா இது எடக்கண்ணுக்கும் வலக்கண்ணுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க மாதிரி ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு மாதிரியான ஒரு பிரீத்தியோட இருந்திருக்கா, பரதரும் சத்ருக்னனும் அதே மாதிரி பிரீத்தியோட இருந்திருக்கா. சமானேபிகி சௌபிராத்ரி யதோபௌ ராம லக்ஷ்மணௌ, ராவணனும் லக்ஷ்மணனும் எப்படி இருந்திருக்கா, இவா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி. ததா பரத சத்ருக்னௌ பிரீத்யா துவந்தம் பபூவத்துஹு, அவா ரெண்டு பேர் இவா ரெண்டு பேர் இப்படி இவெல்லாம் ரொம்ப ஸ்னிகாலாக இருந்திருக்கா. ராமருடைய குணங்களை பத்தி விசேஷமா வால்மீகி பகவான் சொல்ற. லக்ஷ்மணனுக்கு என்ன அடைமொழி சொல்லணும் அப்படின்னு, பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹா என்பதாக. லக்ஷ்மி வர்தனஹா, ஸ்ரீயை வளர்ப்பவராக இருந்திருக்காராம். என்ன ஸ்ரீ? கைங்கரிய ஸ்ரீ. ராவனுக்கு கைங்கரியம் பண்றதுன்றதே புருஷார்த்தமாக நினைச்சிருக்கவர். அவர் எப்பவுமே ராமர் உலகிற்கு உலகத்துக்கெல்லாம் அழகை உண்டு பண்ணுபவராக இருந்திருக்கவர், எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுபவராக இருந்திருக்கிற ராமருக்கு எப்பவுமே கைங்கரியம் பண்றதுன்றதுதான் தனக்கு புருஷார்த்தம்னு நினைச்சுட்டு அவருடைய இருக்கு. நகதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தம, லக்ஷ்மணர் இல்லைன்னா ராமர் தூங்க மாட்டார். ஆனா லக்ஷ்மர் இல்லாத இருந்ததே இல்ல ராமர். அதையெல்லாம் நகதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமகம் அப்படின்னா அப்படின்னு சொன்னாக்க, லக்ஷ்மணராக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் இவெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவாள் தவிர, லக்ஷ்மணரை விட்டு ராமர் சாப்பிட மாட்டே, ராமரை விட்டு லக்ஷ்மணர் சாப்பிட மாட்டே. இதே மாதிரிதான் பரதனும் சத்ருக்னனும் இருந்ததாம். பரதஸ்யாபி சத்ருக்னஹ லக்ஷ்மணா வரஜோஹிதஹ பிராணை பிரியதரோ நித்யம் தஸ்ய காசி ததா பிரியஹ அப்படின்னு. இதுக்கு வால்மீகி ஒரு ஆச்சரியமான திருஷ்டாந்தத்தை சொல்றாரு. எப்படி பிரியாது இருந்துருக்கா அப்படின்னா, உடலையும் உயிரையும் தனியா பிரிக்க முடியுமா? நிச்சயம் பிரிய முடியாது. உயிர் போயிடுத்துனாக்க அந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலுக்கு பேரே வேற, அந்த வியக்தியை சொல்லி பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம். உடல் இல்லைன்னாக்க அந்த உயிர் எதுல சேர்ந்திருக்குன்றதை சொல்ல முடியாது. அப்ப என்ன ராமன் கிருஷ்ணன் ஒருத்தர பேர் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம்னாக்க, உடலும் உயிரும் ஒன்னா சேர்ந்து இருக்கச்சேதான் அதை சொல்ல முடியும். அந்த மாதிரி ராமரும் லக்ஷ்மணரும் பிரிக்க முடியாமல் உடலும் உயிருமா இருந்துருக்காராம். லக்ஷ்மணன் லட்சு சம்பன்னாக பகிஷ்பிராண இவாபரஹா, பிராணம் உயிர் உள்ளுக்குள்ள இருந்துருக்கிறது, ஆனா இவ ரெண்டு பேருக்கு என்னன்னா ஒருத்தர் சரீரமாகவும் ஒருத்தர் ஆத்மாவாகவும் இருந்துருக்கா. இப்படி ராமணர் லக்ஷ்மணம் இருந்து இவா எல்லா தனுர்வேதத்துல வேதம் வேதாங்கங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப கெட்டிகாரா இருந்தாலாம். இப்படி இவ ரொம்ப 16 வருஷத்துக்கு 12 வயசு வரைக்கும் இவெல்லாம் ஆச்சரியமா படிப்பு சிக்ஷை எல்லாம் ராஜ்யபாலனம் பண்ண வேண்டியதுக்கு அர்த்தசாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கச்சு. அது மாத்திரம் பிது சுஷ்ணர் தான் தனுர்வேதைக்கு நிஷ்டிதாக. தகப்பனர் எவ்வளவு வயசானவ, அவருக்கு கைங்கரியம் பண்றதையும் முக்கியமான ஒரு காரியமாக வச்சுண்டு பிது சுஷ்ணர் பண்றதையும் பண்ணிட்டு இருக்காளாம். இவாளை பார்த்து பார்த்து பூரிப்போட தசரத சக்கரவர்த்தி இருந்து வந்தேன். அப்ப இவாளுக்கு 12-13 வயசு ஆன உடனே அந்த காலம், இப்போ 25 வயசு ஆனா கூட பசங்களுக்கு கல்யாணம் பண்றதை பத்தி விசாரப்படாத இருந்துட்டு இருக்கோம் நம்ம. அவர் அப்பவே விசாரப்பட ஆரம்பிச்சுட்டாராம். 12-13 வயசு ஆன உடனே அதராஜா தசரதா தேசாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாசு தர்மாத்மா சோபாத்யா சுபாந்தவா, எங்க பொண்ணு இருக்குன்னு தெரியலையே, எந்த தேசத்து ராஜாவை போய் நாம கேட்கலாம் அப்படின்னா, இல்ல இதை யார கேட்கலாம், பந்துக்கள்லாம் கூட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டேராம். வசிஷ்டர் முதலான உபாத்தியாயர்கள்லாம் மகர்ஷிகள்லாம் கூட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டேராம். இப்படி யோஜனை பண்ணிண்டே இருந்துட்டு இருக்கே, வாதல்ல ஒரு மகர்ஷி வந்து சேர்ந்துட்டேராம். அவர் பிரமாதமான தேஜஸோட வந்து நிக்கிறேன். அவர் அங்கேருந்து வாசக்காப்பான்ற சொல்றார், நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அந்த ராஜாவை பார்க்கணும்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னா, விஸ்வாமித்திரன்னு பாதி ஆரம்பிச்சாராம். பாதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தசரத சக்கரவர்த்தி சொல்லிட்டேராம், ஒப்பு சீக்கிரம் இவ்வளவுனா யாரும் நிக்க வச்சதுக்கே சீக்கிரம் போய் அவர் ஆயிடுச்சுருவா, நானும் எதிர வந்துட்டே இருக்கேன். அப்பா மாம் பிராப்தம் கௌசிகம் காத்தி நந்தனம் சீக்கிரம் சீக்கிரம் ஆயிடுச்சுருவா சீக்கிரம் ஆயிடுச்சுருவான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரா. இவரும் போடுறாராம். அந்த ராஜாவும் அந்த மூணு பாரதிகளோட கூட அவரை எதிர்த்து அவரோட எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு
எல்லா விதமான சிசுருடைய பரிசீலனைகளும் பண்றாளாம். தந்திருஷ்டா ஜுலிதம் தீத்ய தாபசம் சம்ஸ்ருத விரதம் பிரஹிருஷ்ட வதனோ ராஜா ததோர்க்யம் உபஹாரேத் அர்க்யம் பாத்யம் ஆச்சமணியம் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு அவர் விசேஷமா பூஜை பண்ணி பெரிய ஆசனத்துல எழுந்திரல் பண்ற அந்த விஸ்வாமித்திரரும் ஆசனத்துல எழுந்திரல்ற. அதுக்கப்புறமா ராஜா சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கிற. அப்போ விஸ்வாமித்திரர் கேக்குற, என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா, இங்க உங்க உங்க நகரத்துல எல்லாம் ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளா, உங்களுடைய தனாகாரத்துல பணம் எல்லாம் பூர்த்தியா இருந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் விசாரம் அவரை கேட்டு இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், எல்லாரும் நல்ல மனசோட இருந்திருக்கா, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னா. அப்போ தசரத சக்கரவர்த்தி சொல்ற, அதெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு இன்னைக்கு பெரிய பாக்கியமான தினம், அத்யமே சபலம் ஜென்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம் பாத்திரபூதோசி மே பிரம்மன் தித்யா பிராப்தோசி தார்மிக. இப்ப உமாரி ஒரு பெரிய மகாத்மா இந்த இடத்துக்கு வந்தது இருக்கு பாருங்கோ, இது என்னுடைய பெரிய பாக்கியம். நம்ம சம்பிரதாயத்துல சொல்ற வழக்கம், தன்னுடைய வீட சொல்லும் பொழுது குடிசைன்னு சொல்லிப்போம், ஆச்சாரியாளுடைய கிரகத்தை சொல்லும் பொழுது பெரியவாளுடைய இடத்த சொல்லும் பொழுது திருமாளிகைன்னு சொல்லணும். ஆச்சாரியனுடைய திருமாளிகை எங்க இருக்கு, அது குடிசையா கூட இருக்கலாம், தங்க வீடு பெரிய மாளிகையா கூட இருக்கலாம், தங்க மாளிகையை சொல்லும் பொழுது குடிசைன்னு சொல்லிக்கணும். அப்படியே என் குடிசைக்கு கொஞ்சம் பொன்னடி சாத்தணும்னு பிரார்த்திக்கணும், ஆச்சாரியாலையோ பெரியவாளு பிரார்த்தனை பண்ணுச்சு. அதே மாதிரி இங்கேயும் தசர சக்கரவர்த்தி தன்னுடைய இடத்தம் ஒரு இடத்துல கூட ஒரு அரண்மனை, இந்த அரண்மனைக்கு வந்திருக்க, இந்த பவனத்துக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷன்ற வார்த்தையை அவர் சொல்லல. நான் அடியேன் இருக்கிற இடத்துக்கு நீர் வந்திருக்காரு, இதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அத்தியமே சபலம் சொன்ன ஜீவிதம் சுஜீவிதம், எனக்கு எப்படி எனக்கு என்னுடைய ஜீவிதமே உம்முடைய வருகையினாலதான் நல்லதாகச்சு அப்படின்னு சொல்ற. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ஒரு வஸ்து கணக்கு திருடு காணாது போயிடுச்சு, அப்புறம் கணக்கு கிடைச்சாக்கா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அவ்வளவு சந்தோஷப்படுறேன் நீர் வந்திருக்கிறத பார்த்து. ஆகையால உமக்கு என்ன வேணும், நீர் வெறுமையெல்லாம் இங்க வரமாட்டேன், அடியனால என்ன காரியம் பண்ண முடியுமோ அத்தனை அவசியம் பண்றேன். ஆகையால புரூஹிய பிரார்த்திதம் துப்பியம் காரியம் ஆகமனம் பிரதி இச்சாம் அனுபகித்தோகம் தொடர்த்த பரிவர்த்தையே. நீர் சொல்ற காரியத்தை அதாவது என்னிடத்துல நியமிச்சாக்கா அது பண்றது, இந்த காரியம் பண்ணணும்னு சொன்னாலே எனக்கு பெரிய நான் பாக்கியம் பண்ணவனா ஆகிறேன். ஆகையால உங்களுடைய வந்திருக்கிற காரியத்தை நீ அவசியம் சொல்லணும்னு சொல்ற. இது கேட்ட உடனே விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்தான். ஒரு ராஜா வர என்ன வேணும் என்னன்னு சாதாரணமா கேட்காது, நீ என்ன கேட்கிறாரோ அதை கொடுத்துறேன்னு சொல்லி, நீ கேட்கறதுக்கு நான் பண்றதுக்கு நீ கேட்டு நான் அதை பண்றதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கணும்னு இப்படி எல்லாம் சொல்றத கேட்ட உடனே, இது ஹிருதய சுகம் நிஷமே வாக்கியம் ஸ்ருதி சுகம் ஆத்மவசா விநீத முக்தம், இவ்வளவு விநியத்தோடையும் மனசுக்கும் சந்தோஷம் உண்டு பண்ற மாதிரி பேசச்சேயும் இனிமையாக சொல்றத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்தான். பரமரிஷிகி பரமந்தகாம ஹர்ஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தேன், இவ்வளவு சந்தோஷத்துல என்ன கேட்க போறேன்றதுதான் பாக்கணும். அப்பதான் பெரிய குண்டு தூக்கி போடுறேன், இது முதல்ல சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், நான் நிச்சயம் நிச்சயம் யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். நான் யாகம் பண்ணச்செல்லாம் ரெண்டு ராட்சசம் வரான், மாரிகிட்டன் சுபாகுன்னு ரெண்டு பேர் வரான், இவெல்லாம் பெரிய வீரியவானாக இருந்துட்டு இருக்கிற ராட்சசால் இவா ரெண்டு பேரும். நான் யாகம் பண்ணச்செல்லாம் அதுக்கு தடங்கள் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கா. நான் அப்ப சரி, நீரே பெரிய பராக்கிரமசாலியாச்சு, நீர் கண்ணை திறந்தாலே அவள்னா அப்படியே பொசுங்கி போயிடுவாள், நீரே ஏன் பார்த்து கூடாதுன்னு கேக்குறியா படம். ஆனா எனக்கு தெரியும் இந்த ஒரு மகர்ஷித்துவத்தை நான் எப்படி கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன்றது தெரியும், என்னுடைய தபஸெல்லாம் இந்த ராட்சசர்களுக்கு சபிச்சு அழிச்சு இதனால என்னுடைய தபஸெல்லாம் வீணிக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொன்னார். இப்ப வேற யாராலையானார் அவளை சுபாகு மாறிச்சால ரஷணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அதாவது அவளை அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வேற யாராலையும் முடியாது, நானும் கோச்சிக்க முடியாது, அப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறதா, ஒண்ணுமில்ல ஒரு சின்ன காரியம், அந்த காரியத்தை நீ பண்ணையான போறோம். சுபுத்திரம் ராஜசூர்து ராஜசாத்துல ராமம் சத்திய பராக்கிரமம் காக்கபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி அப்படின்னார். உன்னுடைய குழந்தை சுபுத்திரம் ராமம்
ராஜசார்துலன்னு அவருக்கு தசரத சக்கரவர்த்தியை சம்போதனம் பண்ற. சம்போதனம் பண்ண உடனே சொல்ற, அப்ப நீ என்ன வேணும் அப்படின்னா, உன்னுடைய குழந்தைய கொடுக்கணும், உன்னுடைய குழந்தை யார், அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பார்க்கணும். ராமம்னு சொல்றாராம், ராமம்னா ராமனை கொடுக்கணும். அந்த ராமன் சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்கான், எல்லாரும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. இவனாலயா இதுக்கு முன்ன சொன்ன சுபாகுவையும் மாறி செய்யணும், ரொம்ப பெரிய பெரிய ராட்சசாலா இருந்துட்டு இருக்கிற அவளை இவனாலயா அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதான். அந்த தசரத சக்கரவர்த்தி நினைக்க போறேன்றதுக்கோசரம் உடனே அடுத்த பதத்தை போட்டுட்டேன், என்ன போட்டேன், சத்திய பராக்கிரமம் என்பதாக சொல்லுகின்ற. அவருடைய பராக்கிரமம்ன்றது இருக்க அது அறிவில்லாதது, சத்தியமானது, எப்பவுமே இருக்கக்கூடியது. சில பேருக்கு சில சமயத்துல பராக்கிரமம் இருக்கும், சில சமயத்துல இல்லாத போயிடும், அப்படி எல்லாம் இல்லாதது. அவர் சொன்னார்னா சொன்னத்தை செய்கிறவராக இருந்துட்டு இருக்கவர், அப்பேற்பட்டவர் ராமர். அவரை போய் சொல்ல அவர் அனுப்பிச்சிருக்கணும் நேரம். ரெண்டாவது விஷயம் பாக்குற, காக்கபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மே அப்படின்னு சொன்ன. காக்கபட்சம், காக்கபட்சம்னாக்க சின்ன பசங்கள்லாம் குடுமி வச்சுட்டு இருக்கோம், இந்த குடுமி நல்லா அலஞ்சி அலஞ்சி இருந்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி பசங்க குடுமையாட்டம் வச்சுட்டு இருக்கவரா இருந்துட்டு இருக்கவர்னா, ஐயோ அவரை போய் கொடுக்க சொல்லி சொல்றியே, அந்த பசங்க குடும்பம் சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்கு, அவனை கொடுக்கறதா, எப்படி கொடுக்கறதுன்னு நீ யோஜனை பண்ண போறிய அப்படின்னா, அதுக்கு சொல்ற சூரம் ஜேஷ்டமே தாத்து மருகசி, அவன் சின்ன குழந்தையாக இருந்தா கூட அவன் சூரனாகவும் இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா. கௌஷிகே நசகி லக்ஷிதீஸ்வரோ ராமமத்வர விகாத சாந்தயே காகபட்சதரமேத்ய யாசிதா தேஜசம் ஹி ந வஜ சமீட்சதே, தேஜசம் ஹி ந வயஹ சமீட்சதே. நீயே சொல்லிட்ட ராமர் சின்ன குழந்தைன்னு சொல்லிட்ட, அவர் காக்கபட்சதர சின்ன குழந்தையா இருந்து சின்ன பையனா இருந்து குடுமையை வச்சுட்டு இப்படி இப்படி ஆடிண்டு ஆடிண்டு அவர் போயிட்டு இருக்காரு, விளையாட்டுனமா போயிட்டு இருக்கவர், அவரை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்றியே, எப்படி கொடுக்கறது இந்த சின்ன குழந்தைய போய், நீ பண்ண நீ பிரார்த்திக்கிற காரியமோ பெரிய காரியமா இருக்கு, எப்படி கொடுக்கறதுன்னா. அதுக்குதான் காளிதாசன் வார்த்தையை சொல்றான், தேஜசம் ஹின்ன வஜசமீட்சதே. தேஜஸுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய காரணமே இல்லை, வயச பாக்குறது இல்லை. ஒரு சின்ன நெருப்பு இருக்கு, பெரிய நெருப்புன்றதெல்லாம் கிடையாது. சின்ன நெருப்பும் பொறி சின்னதா இருக்கிறதும் எல்லா ஊரையும் அழிக்க வல்லதாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ராமர் சின்ன வயசா இருந்தா கூட இவருடைய தேஜஸ் அளவிட முடியாததாக இருந்துட்டு இருக்கு. அந்த தேஜஸுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆகையால ராமனை நீ அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்ற. இது இவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. சரி இத்தோட நிறுத்திட்டு அவர் போருமா, இது ராமனால முடியுமா, என்ன இல்லையே அப்படின்னு சொன்ன. நச்சத்தௌ ராம மாசனாத்திய சக்தௌ ஸ்தாத்தும் கதஞ்சன நச்சத்தௌ ராகவாதன்யோ ஹந்தும் உற்சாகத்தே புமான். அந்த சுபாகுவம் மாறிச்சனும் ராமன் வந்து நின்றான்னாக்க ராமனுக்கு எதிராக அவளால நிக்கவே முடியாது. ஒரே நிமிஷம் ஓடி போயிடுவா, ராமனால ஒரே நிமிஷத்துல அவ ரெண்டு பேரையும் அழிச்சிட முடியும் அப்படின்னா. சரி ஏன் ராமனையே பிரார்த்தனை பண்ற, வேற யாரானா வரட்டுமே, வேற யாரானாலும் அழிக்க முடியுமானா, வேற யாராலையானா அழிச்சுட்டு போலாமே அப்படின்னா. நச்சத்தவ் ராகவாதன்யோ ஹந்து முக்சகத்தே போவான், ராமனை தவிர வேற யாராலையும் அந்த சுபாகு மாறிச்சுன்னு அழிக்க முடியாது, ஆகையால நீ ராமனை எனக்கு அணைச்சிவை. ராமன் அணைச்சி வச்சானாக்க போறோம், வேற ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு அவர் மூஞ்சி அப்படியே தொங்கி போயிட்டு. நாம இன்னைக்கு நேத்தியா இந்த குழந்தையை பத்திரிக்கிறோம், 10,000 வருஷம் கழிச்சு இந்த பையன் பிறந்திருக்கான். இந்த பையனும் இத்தனை நாளா 10-12 வருஷமா இவனை பார்த்து பார்த்து நிச்சய நிச்சயம் இவன் வளர்றத பார்த்து, இவன் வாசிக்கிறத பார்த்து, இவனுடைய சிக்ஷையெல்லாம் பார்த்து, வினயமா நடந்துக்கிறத பார்த்து, பிதர் சிசுரோஷைய பார்த்து, தனுர்வேதத்துல பாரங்கத்தனா இருக்கிறத பார்த்து, குதிரை ஏறத பார்த்து, யானை ஏறத பார்த்து, தேர்ல ஓடுறத பார்த்து, இவன் வில்லுல அம்பல் பூன்றத பார்த்து, இதையே நித்திய நித்தியம் பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். இந்த ராமனை என்னிடத்துல இருந்து இவர் பிரிக்கணும்னு சொல்றாரு, என்ன பண்றது சரியில்லையேன்னு அப்படியே முகத்தை தொங்க போட்டுறான் தசரத சக்கரவர்த்தி. அவரை பார்த்து சொல்றான், மகர்ஷி ராமரை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நீ கேளு அப்படின்னு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏமே தபசிஸ்திதாஹ. ராமன் சத்யபராக ராமனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரியாது, நீ ஏதோ வெறுமையான ராமனை உன்னுடைய குழந்தையா நினைச்சுதான் நீ பாத்துட்டு இருக்க. நான் எனக்கு தெரியும் ராமனுடைய உண்மையான சுரூபம் என்னன்றது எனக்கு தெரியும். அகம் வேத்மி அப்படின்னா
நம்ம ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்துருக்கு. நான் எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவன்றத பாரு. பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா நட்சத்திரா கிரகித்து வெறும் கண்ணால மாத்திரம் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. சந்திரமான அதுக்கு மனசாத்து விசுத்தேன, உண்மையான மனசுனால, மனசுனாலதான் எபிரமான தெரிஞ்சுக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான்னா ராமன் சாதாரணமானவர்கள், அவர் பரபிரம்மமா இருந்துருக்கவர். என்னுடைய ஜானம் என்ன, உன்னுடைய ஜானம். நான் எத்தனையோ நாள் ஆச்சாரியனிடத்தெல்லாம் உபாசம் குரு சுசுரூஷ பண்ணி எனக்கு இந்த வேதாந்த ஜானத்தை பெற்றவனா இருந்துருக்கேன். யோக பலத்தினால எத்தனையோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எல்லா திக்குலையும் போய் 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 நான் தபஸ் எத்தனையோ வருஷம், 1000 வருஷம் கணக்குல தபஸ் பண்ணி பண்ணி நான் சாட்சாத்காரம் பண்ணினவனாக இருந்துருக்கேன். பராபர தத்துவங்களை, எது பரதத்துவம் எது அபர தத்துவம்ன்றத நான் சாட்சாத்காரம் பண்ணவனாக இருந்துருக்கவன். எனக்கு தெரியும் ராமனை பத்தி, அகம் வேத்மி அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லத்துக்கே அர்த்தம் உனக்கு தெரியாதுன்றதுதான் அர்த்தம். எனக்கு நீ எப்படிப்பட்டவன், நீ என்ன 10,000 வருஷமா எத்தனையோ யாகம் பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அவ்வளவுதான் பண்ணிருக்கலாமே தவிர என்ன மாதிரி நீ தபஸ் பண்ணவும் இல்ல, உனக்கு தெரியாது அப்படின்னு. நான் என்ன பண்ண, அகம் வேத்மி, நான் ஜட்டையும் வல்கலத்தையும் மரபுரையும் தரிக்கின்ற இருக்கிறவன். அதையால எனக்கு தெரியும். நீ என்ன பண்ற அப்படின்னு, நீ கோபத்தோட கூடயும் சிம்மாசனத்துல ஏறி எத்தையும் பட்டாடையெல்லாம் உன் மீது சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, அதையால ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. நான் சாத்விக பிரகிருத்தியாக இருந்துட்டு இருக்கேன், எத்தையுமே விரும்பாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நீ ராஜச பிரகிருத்தியாக இருந்துட்டு பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கவனாக இருந்துட்டு இருக்க, ஆகையால ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. என்னால தெரிஞ்சுக்க முடியும், நான் தான் தெரியும், அகம் வேத்மி அப்படின்னு சொன்ன. நான் யாரு தெரியுமா, கர்ப்பபூதா ஸ்தபோதனாக அப்படின்னு, ராமனுடைய கர்ப்பத்துக்குள்ளேயே இருக்கிறவன். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி என்பதாக பெரியாழ்வார் பெருமாளை பத்தி சொல்ற. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறான் பெரிய பெருமாள் க்ஷீரசமுத்திரத்துல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கேர் அப்படின்னு சொன்ன, ஆச்சரியமான ஒரு இடத்துல சன்னிவேசத்துல அவர் படுத்துட்டு இருக்கேன்னு, அந்த படகையும் அப்படியே ஓட விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுல யாரெல்லாம் பக்தாளாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் யோகிகளாக இருந்திருக்காளோ, அந்த இடத்தை அந்த இடத்துக்கு உகந்து வந்து ராம் பெருமாள், அதாவது ஆதிசேஷன் மேல படுத்துருக்கிறத காட்டிலும் இவா மனசுல இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கிறான். தனிக்கடலே தனிச்சுடரேன்னு அவருக்கு அப்பதான் ஒரு தேஜஸ் ஏற்படுறதான். அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் இருக்கிற அவருடைய ராமருடைய கர்ப்பதா விஸ்வாமித்திரருடைய மனசுக்குள்ள இருந்திருக்கவர் ராமர். அப்ப எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னா, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, ராமே கர்ப்பத்வாபிமானி, ராமர் எதமோ கௌசல்யனுடைய கர்ப்பத்துல 12 மாசம் இருந்துட்டு வந்திருக்கேன்னு நீ ஏதோ ஒன்ன மாதிரி அவரும் பறந்திருக்கேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க, நான் அப்படிப்பட்டு நினைக்கிறவன் இல்ல. அதையால ராமரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னும் வருஷ வருஷையா சொல்ல அகம் வேத்மி அப்படின்னு யோக கிரமம் பண்ணிருக்கேன். நான் பண்ணிருக்கிறதெல்லாம் யோகத்துக்கு, யோகத்தினால பண்ணிருக்கேன், மோட்சத்துக்காக பண்ணிருக்கிற யஷ்டிய நான் பண்ணிருக்கேன். நீ பண்றது புத்திரகாம யஷ்டி பண்ணவன், மோட்சத்துக்காக பொண்ணு யஷ்டி பண்ணவன் என்னால அறிய முடியுமா ராமனை, உன்னால அறிய முடியுமா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு தெரியாதான் உள்ள பிரமாணங்கள்லாம் சொல்றது, நேத்தி நேத்தி இதுனா இதுனா இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்றது. அப்ப எப்படிதான் பெருமாள் இருக்கேர் அப்படின்றத சொல்லச்சு, அது ஆச்சாரியாள் மூலமாக நான் தெரிஞ்சின்றவன் நானு. ஆனா நீ என்ன பண்ணவ அப்படின்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாதவன், நீ அப்படிப்பட்ட குரு பிரசோதனம் பண்ணவன் இல்ல. நான் முகன் செஞ்சிருக்கான் என்றவர்கள் எம்பெருமான் தன்னையே யார் அருகில் இருப்பார். நான்முகனாக இருந்திருக்கிற பிரம்மாவும் ருத்ரனும் கூட எம்பெருமானுடைய உண்மையான தெரிந்த உண்மையாக தெரிஞ்சுக்கிறவராக இல்லை. ஆகையால அம்பேத்னி எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, ஆகையால நீ ராமனை கொடுக்கு. அவர் இப்படி கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்கிறான் தசரத சக்கரவர்த்தி. இவ்வளவு வார்த்தை இவ்வளவு அர்த்தம் இருக்கு, அம்பேத்னின்னு ஒரே வார்த்தை தான் சொல்லி இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இன்னும் எவ்வளவோ அர்த்தம் இருந்திருக்கு, அந்த அர்த்தம்லாம் இப்ப நம்ம சொல்லல, மகிகள் வியாக்கியானம் பண்ணிருக்க, அவ்வளவு அர்த்தம் இந்த அகம்பேத்மி மூத்து மாத்திரம். சரி, தசர சக்கரவர்த்தி இப்படி திரும்பி பார்த்த உடனே, நான் பார்க்காத ராமனை நீ எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் கேக்குறாராம். நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன்,
மகாத்மானம் அப்படின்னு. ராமன சாதாரணமா தெரிஞ்சிருக்க, அவன் பெரியவராக நான் தெரிஞ்சிருக்கேன், மகாத்மாவாக நான் தெரிஞ்சிருக்கேன். இந்த சமயங்கள்ல சின்ன குழந்தை இறந்துட்டு இருப்பா, கணவரும் பிள்ளையை பிள்ளை என்று சொல்வாரோ என்பதாக பெரியாழ்வார் சொல்ற. நம்மாத்து குழந்தையா இருக்கும், நம்மாத்து குழந்தையா இருந்தா கூட திருக்கண்ணபுரத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான கை கூப்பிண்டு திருக்கண்ணபுரத்து எம்பெருமானேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணிச்சுனாக்கா, அந்த குழந்தைய நம்ம பெயரை சொல்ல, அந்த குழந்தைய பெயர் சொல்லி வாடா போடான்னு நம்ம கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தையும் பரம பாகவதனா அழுத்தான். அந்த மாதிரி இங்க நீ நீ நினைச்சுட்டு இருக்கிறதான் என்ன நினைச்சுட்டு இருக்க, ராமனை வந்து ஏதோ இத்தனை வருஷம் நாம தபஸ் பண்ணி அசமேதையாகும் பண்ணி பத்திரகாமி பண்ணி நமக்கு பிறந்திருக்கிற பையன், அவ்வளவுதான் நம்மளுடைய புண்ணிய பலத்தினால பிறந்திருக்கிற பையன், நம்மள மாதிரி அவனும் பராக்கிரமசாலியா இருந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நீ நினைக்கல. ஆனா எனக்கு தெரியும் அவன் மகாத்மா என்ன, எல்லா இடத்திலும் அதாவது ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கான், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருந்துட்டு இருக்கான். அந்த எம்பெருமான் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் இங்க உனக்கு பிறந்திருக்க என்பதாக சொல்ற. வேதத்துல சொல்றக்கு வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் என்பதாக, அந்த வேதத்துல சொல்ல இருக்கிற வார்த்தையை தான் இப்படியே சொல்ற. அகம் வேத புருஷம் மகாந்தம், புருஷம்ன்ற சப்தத்துக்கு பதிலா ராமம்ன்ற சப்தத்தை இந்த சொல்லிருக்க, இங்கேயும் அகம்னு வந்திருக்கு. அகம் வேத்மி வேதன்றதுக்கு பதிலா வேத்மி அறிகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்க. மகாந்தம் புருஷம், மகாத்மானம் புருஷம், மகாத்மானம் ராமம், ராமனை மகாத்மாவாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அபரிச்சின்ன மகிமை, ராமனுடைய மகிமை எவ்வளவு அவ்வளவுன்னு அளவிட முடியாததாக இருந்துட்டு இருக்கிறதுனாக நான் தெரிஞ்சிருக்கேன். ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்துட்டு இருக்கவனாக நான் ராமனை தெரிஞ்சிருக்கேன். அவனை பொறுத்த வரைக்கும் அபயம் சர்வபூதேபியோ ததாமியத விரதம் மமம்னு சரணாகித ரட்சணம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற, பெரிய தர்மத்தை அனுஷ்டிக்கிறவராக இருந்துருக்கிற மகாத்மாவாக நான் தெரிஞ்சிருக்கேன். பிறப்பு ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் சவு ஸ்ரேவலயா சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானகா, ஒவ்வொரு அவதாரத்துக்கு அவதாரம் பெருமாளுக்கு தேஜஸ் கூடிண்டு போயிருக்கணும். அந்த மாதிரி ராமாவதாரத்தினால பெருமாளுக்கு தேஜஸ் கூடிண்டு போய் பெரிய மகாத்மாவாக நான் நினைக்கிறேன். அதையால நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நினைக்கல. அகம் வேத்னி மகாத்மானம் சொல்லறான். மகாத்மாவெல்லாம் இருக்கட்டும், இப்ப பிறந்திருக்கிறது யாரு, சாதாரண குழந்தையா தானே பிறந்திருக்கான், இப்ப ராமனதான வந்திருக்கான், இவனை போய் நாம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. இவன் ராமம், நீ என்ன யாருன்னு சொல்ற, இத பார்க்கச்சேயே எல்லா சமயத்திலையும் பார்த்தாலே பார்க்கச்சேயே சந்தோஷம். இவன் ராமனா இருந்துட்டு இருக்கானே சின்ன பையனே அப்படின்னு போறோம், இவருடைய ஆகாரமே போருமா, இந்த ஆகாரத்தினாலேயே எல்லாரும் சந்தோஷப்படுறவளாக இருந்துட்டு இருக்கா. அதோட இவருடைய பராக்கிரமம் சத்திய பராக்கிரமத்தோட இருந்துவனாக இருந்துட்டு இருக்க, சத்தியமான பராக்கிரமம் மீது என்ன அசத்தியமான பராக்கிரமம் அப்படின்னு. இவர் வெளியில இடத்துல போனேருக்க வாதத்துக்கு போனேருன்னு ஜெயிக்காத திரும்பறதில்லை, சண்டைக்கு போனேர்னா ஜெயிக்காத திரும்பறதில்லை. ஆனா சண்டையில வரைச்சு தர்ம மார்க்கத்தில் தான் சண்டை போடுறவர். ராவணன் ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடக்கிறது, சண்டை நடக்கச்சு ராவணனுடைய எல்லா வில்லம்பு எல்லா ஆயுதங்களும் எல்லாத்தையும் உடச்சி தடிச்சு பழுட்டேரு ராமன். ஒண்ணுமில்லாத நிராயுத பாணியா நின்னு இருக்கான் ராமன், ராவணன். அவனை பார்த்து அப்ப ராமன் சொல்ற, இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு சொல்ற, இன்று போய் நாளை வான்ற. நீ நிராயுத பாணியாக இருந்துட்டு இருக்கிற உன்னோட சண்டை போடுறது தர்மம் இல்ல, நீ உள்ள போ, உனக்கு என்னென்ன ஆயுதம் உண்டோ எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வா, அப்ப நாளைக்கு வா என்னோட சண்டை போடுன்னு சொல்லி ஒரு நாள் திருப்பி அனுப்பிக்கிற. அந்த ராவணன் ஒரு நாள் உள்ள போயிட்டு வெளியில ஒரு சான்ஸ் கொடுக்கிற ராவணனுக்கு ராமன், என்னத்துக்காக தெரியுமோ இல்லையோ, மறுநாள் ஒரு கால் புத்தி மாறி தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனையும் ராவணனையும் ரக்ஷணம் பண்ணலாம் என்பதற்காக தான் அந்த ராவணனை இன்று போய் நாளை வான்னு சொன்ன. அப்படிப்பட்டவராக கச்சானு ஜானாமின்னு அவருடைய பராக்கிரமம் சத்திய பராக்கிரமம் என்பதாக சொல்லுகின்றது. அவர் தூங்கின்றிருக்கச்சே கூட பார்த்தாள்னாக்க யாரான பார்த்தாள்னாக்க சுகசுக்தா பரந்தபா எதிரியா இருக்கிறவ பார்த்தாள்னா, தூங்கின்றிருக்கிற ராமனை பார்த்தால் கூட பயப்படுறவாளாக இருந்திருக்காளாம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், அப்படிப்பட்ட ராமனை பற்றி எனக்கு தெரியும், ஆகையால் நீ அனுப்பிச்சு வை.
இவ்வளவு சொல்லியும் தசரத சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை வரலையாம். ஏதோ உம்ம காரியத்துக்காக பெருசா ராமனை ஸ்தோத்திரம் பண்றாரோ என்னமோ, ஆகையால இவ்வளவு என்னத்துக்கு நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு பதிலே சொல்லாத வாய்மூண்டு நிக்கிறேரா. அப்ப சொல்றேரா, வசிஷ்டோபி மகாதேஜா ஏதே மே தபசிஸ்திதாக. நான் மாத்திரம் ராமனை தெரிஞ்சுக்கல, உங்காத்து புரோஹிதரா இருந்துட்டு இருக்கிற, உங்க வம்சத்து புரோஹிதராக இருந்துட்டு இருக்கிற வசிஷ்ட, உனக்கு ரொம்ப ஆப்த தமராக இருந்துட்டு இருக்காரு, உங்க குலத்துக்கு ஆச்சாரியராக இருந்துட்டு இருக்காரு, அவருக்கும் தெரியும் ராமன் யாருன்னு. நான் எப்படி ராமனை தெரிஞ்சுட்டு இருக்கனோ அதே மாதிரி அவரும் தெரிஞ்சுட்டு இருக்கவர். அவரும் பொய் சொல்ல மாட்டார், சத்தியம்மதா தர்மம் சரன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, வேதம் சொல்லிருக்கிற பிரகாரத்துல நடந்துக்கிறவர் அவர். அவரை வேணா கேட்டுப்பாரு, வசிஷ்டரை வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாலாம். இந்த வசிஷ்டரை கேட்டுப்பாருன்னு சொன்ன உடனே அதோட நிறுத்திக்கலாமல் இல்ல, வசிஷ்டர் என்ன சொல்றாரோ அத கேட்டு வாய் மூந்து போயிடுவார், அவர் என்ன உண்டுன்னு சொன்னா சரி சத்தியம் சொன்னா பாத்துக்கீங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடலாம் இல்லையோ. ஏதேமே தபசிஸ்திதாக அப்படின்னு, வசிஷ்டர் மாத்திரம் இல்ல மீதி இங்க தபசுல இருக்கிறவாளாக இருந்திருக்கிற மீதி பேர் எல்லாமும் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அவள் எல்லாம் கேட்டுப்பானு, அவளுக்கு எப்படி கேட்கறது அப்படின்னு சொன்ன, அவள் ஒரு கால் வசிஷ்டர் ஏற்கனவே வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை நடந்திருக்கு, இது என்னத்துக்கு மறுபடியும் இந்த விஸ்வாமித்திரோட அவருக்கு நாம எதனா சொல்லிட்டோம், விஸ்வாமித்திர கோபம் வரத காட்டிலும் வாய் மூந்து போய் ஆமா ஆமா அவரும் அதே மாதிரிதான் இருக்கேன்னு விஸ்வாமித்திர சொன்ன மாதிரியே அவரும் வாய் மூந்து எதனா சொல்லிட்டாரு, நாமும் சேர்ந்து போட்டேன்னா என்ன பண்றதுக்காக. ஏதேமே தபசிஸ்திதாக, இந்த மாதிரி வசிஷ்டர் மாதிரி தபஸ்ல இருக்கிறவா இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கோ இருக்காளோ அவ மொத்தனை பேரையும் அத்தனை பேரையும் போய் நீ கேட்டுக்கும், நான் சொல்ற மாதிரி ராமரா, நீ பாக்குற மாதிரி ராமரா என்று கேக்குறாராம். இவ்வளவும் சொல்லி மொத்தத்தையும் கேக்குற சொன்ன உடனே சரி அவரை அனுப்பி வச்சாக்க என்ன பிரயோஜனம்னு கேக்குறியா, அதையும் சொல்றேன். எதிதே தர்மலாபஞ்ச யசஸ்ச பரமம் பவி சிதம் சுது ராஜேந்திர ராமம்மே தாத்து மகசி. இவன கணக்கு என்னோட அனுப்பிச்சேனாக்க அவனுக்கும் ஸ்ரேயசாஸ்மை பிரதாசியாமி பகுரூபம் நசம்சயா, என்ன ஸ்ரேயஸ்வரம்ன்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது, பல பிரகாரமாக என்னோட வந்தாருனாக்கா அந்த ராமனுக்கு எத்தனையோ விதமான ஸ்ரேயஸ்வரம், அத்தனை ஸ்ரேயஸையும் ஏற்படுத்துறதுக்காக தான் நான் ராமனை கூப்பிடுறேனே தவிர வெறும் என்னுடைய யாக சம்ரக்ஷணார்த்தம் மாத்திரம் நான் ராமனை கூப்பிடல, ஆகையால நீ அனுப்பிச்சு வையி என்று சொல்றாராம். இது சொன்ன மாத்திரத்தினால ஒவ்வொன்றும் கேட்கல. இது கொஞ்ச நாயும் என்ன, தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரருக்கு பூஜை பண்ணச்சு, நீ ஆத்துக்கு ஏழுக்கிறது பரம பாக்கியம், இந்த குடிசை கீழே இருக்கிறது பரம பாக்கியம், உனக்கு நான் என்ன சொல்லணும் நியமிச்சா நான் படுறதுக்கு காத்துன்னு இருக்கேன்னு எல்லாம் சொன்னோன்னு, இது ஸ்ருதி சுபகம், இது காதுக்கு இனிமையாகவும் கேட்பதற்கு ஹிருதயத்துக்கும் இனிமையாக இருந்துட்டு இருக்குன்னு எல்லாம் சொன்ன. ஆனா விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தை தசரத சக்கரவர்த்திக்கு எப்படி இருந்ததுன்னு, இது ஹிருதயம் மனோவிதாரணம் முனிவச்சனம் தது அதீவ சுஸ்ருவான் நரபதி ரபவன் மகான் சதா வியசித மனஹா பிரசதால சாசனாத். அப்படியே துபீர்னு ஆசனத்திலேருந்து சிம்ஹாசனத்திலேருந்து மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டாராம். இந்த ஹிருதயத்தையே பொழந்து விடுற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாராம். ஏதோ ஒண்ணுக்கு ரெண்டு எதனா கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பரவாயில்ல ராமன் இல்லாட்டாலும் பரவாயில்ல வேற யாரையானா அழைச்சும் போன்னு சொல்லுவேரோ அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி ஒரு வழியும் இல்லாதபடி ராமனையே அழைச்சும் போனோம்னு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு. உனக்கு தெரியாது ராமனை பத்தின்லாம் சொல்றாரு, வசிஷ்டருக்கு தெரியும் மீதி பேருக்கு எல்லாம் தெரியும், அவாள் எல்லாம் ஆனாலும் கேட்டுக்கோன்னு சொல்றாரு, நம்ம மாட்டேன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே என்ன சொல்றாராம். அப்படியே மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டாராம். கொஞ்ச நாள் ஆச்சாம், கொஞ்ச நாள் யான பிற்பாடு சமத்தியம் வந்த பிற்பாடு விஸ்வாமித்திரருக்கு எதனா பதில் சொல்லணுமே, அந்த பதில முள்ள சொல்றாராம். ஊனசோடசவரசோமி ராமோ ராஜீவலோசனா ந யுத்த யோகியதாம் அஸ்ய பசியாமி சஹ ராட்சசைஹி, அஸ்ய யுத்த யோக்யதாம் ந பசியாமி ராட்சசைஹி சஹ யுத்த யோக்யதாம் ந பசியாமி. இந்த ராமனுக்கு இன்னும் சண்டை போடுற வயசு வரலையே அப்படின்னு சொல்றாரு. அதுவும் யாரோட சண்டை போடணும், ராட்சசர்களோட சண்டை போகணும், அவ்வளவு சண்டை போடுற அப்படிப்பட்டவாளோட சண்டை போடுற வயசு இன்னும் வரலையேன்னு சொல்றாராம். என்ன அப்படி என்ன வயசு வரணும், ஊன ஷோடச வருஷ 16 வருஷம் இன்னும் ஆலயம்,
பையன் அந்த இப்பெல்லாம் 18 வயசு அண்ணன் மேஜர்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த காலத்துல 16 வயசு ஆனாதான் அந்த 16 தனித்துவம் வெற்றித்துவம்ன்றது வருமா. 16 வயசுக்கு கீழ்பட்டவாளா இருந்துட்டு இருக்கவாள்னா அவளை தனிப்பட்ட முறையில அவளை சொல்ல முடியாது. 16 வயசு கீழ்பட்டவாளா இருந்துட்டு இருக்கவா யாருடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கா, யாருடைய குமாரள் அப்படின்னு தான் சொல்லணும். வாசல்ல ஒரு பையன் போறது, சின்ன குழந்தை போறது, இந்த பையன் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த பையன் யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி அந்த கிருஷ்ணமாச்சாரியுடைய குழந்தை இவன் அப்படின்னு சொல்றோம் அந்த குழந்தைக்கு. இந்த பையன் யாருன்னு அவனுக்கு பேர் சொல்ற சுரேஷ் என்ன பேரு சொன்னாக்கா, என்னடா சுரேஷ் அப்படின்னு யாரா தெரியுமான்னு ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியாது. அந்த மாதிரி 16 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களை அவளுடைய யாருடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்காளோ, யாருடைய குழந்தையா இருந்துட்டு இருக்காளோ அவ பேரைதான் சொல்லிதான் செய்யணும். அந்த மாதிரி இவன் ஊன ஷோடச வருஷந்த சகர சக்கரவர்த்திக்கு ரொம்ப நாள் யோஜனை பண்ணி பார்த்தேறான். என்ன பண்ணாக்கா விஸ்வாமித்திரேந்து தப்பிச்சுக்கலாம்னு பார்த்தேறான். முதல் பெரிய பிரம்மாஸ்திரமா இதை போட்டுறான். 16 வயசுக்கு ஆனதுக்கு போறதான் மேஜராரா, அப்படிப்பட்டவனோட தான் சண்டைக்கெல்லாம் அழைத்துன்னு போக முடியும், சின்ன பசங்கள்லாம் சண்டைக்கெல்லாம் அழைத்துன்னு போக முடியாது, ஆகையால இவனை கொடுக்க முடியாது. அது நல்லதனமா சொல்லணும் அப்படின்னா ஊன ஷோடச வருஷா என்ன, ஊன சப்தன்றது 16 வயசுக்கு குறைஞ்சது அப்படின்னு சொல்லிருக்க. ஆஷோடச பாலகா ஆஷோடசாத் வருஷாக்கு பௌகண்ட சேதி கீர்த்தியதே, குழந்தையாக இருந்துட்டு இருக்கவன் 16வது வயசுல வரைக்கும் பாலன் பௌகண்டன் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறதாக இருந்துட்டு இருக்கு. கீரகண்டஸ்ட ராமபத்ரஹா என்பதாக சொல்லிருக்க. கண்டது 16 வயசுக்கு மேலதான் குரல்ல ஒரு மாறுபாடு ஏற்படும். அதுக்கு முன்னெல்லாம் பால் குரல் வளர்த்த சொல்லச்சே பால் கண்டமாக இருந்துருக்குன்னு சொல்ற, அதே மாதிரி இங்கேயும் சொல்ற இவன் ஊன ஷோடச வருஷா 16 வருஷம் ஆல அதுக்கு கீழே இருந்துருக்கவனாக இருந்துருக்கான். இவனை போய் கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னானா, சரி சோழன் 16 வருஷம் ஆனா போட்டோம், கீரகண்டனா இருந்தா என்ன, போனா போட்டோம், இன்னும் அவனுக்கு மீசையெல்லாம் கூட முளைச்சவனா இல்ல, இவனை போய் சண்டைக்கு இவரையா போய் அச்சுன்னு இருக்க. காக்கபட்சதரம் அந்த தகு மாத்திரம் இல்ல, காக்கபட்சதரம் குடுமி இப்படியும் அப்படியுமா அலைஞ்சின் இருக்கு, இந்த குடுமியும் பூவுமா சுத்தின் இருக்கார் இவர், இவரையா போய் சண்டைக்கு அழைச்சும் போறது ஊன ஷோடச வருஷகான்னு. மே ராமஹான்னு சொன்ன ராமன்னு சொன்னா போறதுதான், மே ராமஹான்ற ராமன்னு சொன்ன கோடாளி எடுத்துட்டு ஊரெல்லாம் திரிஞ்சுட்டு இருந்த பரசுராமர் அவர் ஞாபகம் வந்துட போறதுன்றதுக்காக எங்க ராமன் சொன்னார், கையும் கோடாலியுமா இருந்துட்டு இருக்கிற கத்திரியால் மொத்த பேரும் சிறச்சேரம் பண்ண இந்த பரதராமர் இல்லை, இவ நாம் வளர்க்கிற ராமர் மேராமஹா என்பதாக தன்னுடைய ராமன் சொன்னார். ஊனசோட செவரா மேராமஹா, இவன் போய் நீ கேக்குறீங்க எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டமா சொல்ற. ராமஹா இவனை பாருங்களேன், இவன் பாலுடைய முகத்தோட இருந்துட்டு இருக்கான், இவனையா சண்டைக்கு அழிச்சும் போறது, பார்த்த மாத்திரத்தினாலேயே சந்தோஷம் இருக்க வேண்டுமானா அப்படின்னா, ராமஹான்னு சொல்லி இருக்கையோ பார்த்தாலே சந்தோஷம்ன்றதுன்னு, இதே ரஞ்சனையஸ் விக்ரமகின்னு எதிரெல்லாம் சந்தோஷப்படுத்துறவரான், இதனால இவருடைய வீரத்தினால ராமஹான்றதுக்கு சந்தோஷப்படுத்துறவன் தான் அர்த்தம், இவருடைய பராக்கிரமத்தினால சந்தோஷப்படுத்துறவரா இருந்துட்டு போட்டோம், அதையில ராமன்னு சொல்லு அப்படின்னா, ராஜீவ லோச்சனா அவன் கண்ணை பாரு, சரீரத்தை பார்க்குவானா அவன் கண்ணை பாருக்கு, அந்த கண்ணில் என்ன பெருசா தெரியும் அப்படின்னா, ராமோ ரத்தாந்த லோச்சனஹா அப்படின்னு கண்ணெல்லாம் செவந்து இருந்துட்டு இருக்கான். செவந்து இருந்துட்டு இருக்கிறது சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்கான். அவனிடத்துல ஒன்றும் அதாவது அந்த கண்ணை பார்த்துக்கச்சேயே இவர் பரம சாத்விகனா இருந்துட்டு இருக்கான், கண்ணனாலேயே தெரிஞ்சுடலாம், கண்ணில் சொற்றது பார் பேசுத்தனும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பாலுடைய முகத்தோட கண்ணிலேயே தெரியறது இவன் பரம சாத்திரமா இருந்திருக்காரு, இவரை போய் அழைச்சும் போனேன்னு சொல்றியே, இவரா சண்டைக்கு, நான் நிச்சய நிச்சயம் நான் இவனை பார்த்துட்டு இருக்கேன், நான் குழந்தை தூங்குறத பாப்பேன், தூங்குறதுல இருந்து மூச்சுக்கிறத பாக்குறேன், கெங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு நான் அந்த குழந்தை இப்படி மொழில கண்ணை திறக்கும், ஒரு வாட்டி கதவு கண்ணை திறக்கும், மறுபடியும் மூடிக்கும், மறுபடியும் கண்ணை திறக்கும், அப்புறம் மொழில யார் பக்கத்துல இருக்காரோ அவரை பார்க்கும், அந்த மாதிரி நான் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன், இந்த கண்ணை நான் பார்த்துட்டு இருக்கேன், ராமனுடைய கண்ணை நான் பார்த்துட்டு இருக்கேன், இவனை போய் நீ அழைச்சம் போனான்னு சொல்றேன்னு. ராமராஜ் மேராமோ ராஜீவல் வசனா, எங்க ராமன், என்னுடைய ராமன், இவனை அழைச்சம் போனோம்னு சொல்றேன்.
கண்ணுக்கு தானே, இந்த கண்ணுனாலேயே லோகத்தெல்லாம் ஜெயித்தவர் இவர். விஸ்வாமித்திரர் சொல்றதா, ஜிதந்தே குண்டலிகாக்கா நமஸ்தே விஸ்வபாவனான்னு சொல்லிருக்கு. பெருமாள் இந்த லோகம் மொத்தம் ஜெயிச்சது, கண்ணழகுல மொத்த பேரும் தோத்து போயிட்டா. இந்த கண்ணு இந்த இப்படிப்பட்ட கண்ணை கூட இருந்துட்டாங்கன்னாக்கா ராட்சசனும் தோத்து போயிட வேண்டியதுதான். ராட்சசியா இருந்துருக்கிற சூர்பனகையும் இந்த கண்ணழக பார்த்துதான் தோத்தோட இருந்துருக்கா. ஆகையால உடனே இவர் அங்க போய் நின்றாக்கா அவரும் தோத்து போயிடுவாள் இல்லையோ. ஆகையால இவர் அனுப்பிச்சு வை அப்படின்னா, நான் அஸ்ய ந யுத்த யோக்கியதாம் பசியாமி. இவன் சின்ன குழந்தையா இருந்துருக்கான், இந்த வடிவிலேயே பார்த்தா சுகுமாரமா இருந்துருக்கான், என்னோட கூடயே இருந்திருக்கிறவனாக இருந்திருக்கவன், அவன் எங்கேயோ போய் எங்கேயோ இல்ல. ஆகையால அசிய யுத்த யோக்கியதாம், இவனுக்கு சண்டை போடுறது அளவுக்கு இவனுக்கு யோக்கியத்தை இன்னும் வரல, இவனை அனுப்பிக்க முடியாது, விதத்தை அனுப்பிக்க முடியாதுன்ற வார்த்தையை சொல்லாத ந யுத்த யோக்கியதாம் அசிய பசியாமி சக ராட்சசி. யார் இவாள்லாம் சாதாரணமானவா, இவள்லாம் தாத்தகையனுடைய பிள்ளைகள். இவா மாரிச்சன் சுபாகு இவ ரெண்டு பேரும் எல்லாம் தேவதெல்லாம் பயந்து ஓடுறவா. அவளை போய் அவளோட சண்டை போடுறதுக்கு என் குழந்தைய அனுப்பணும்னு நீ சொல்றே, இதுதான் அவ சொல்ற வார்த்தை. என் மற்றவர்களே பூர்ணா எஸ்யாகம் பதிரீஸ்வரஹா அனையா சம்பிரதோ கத்வா யுத்தாகும் தயிர் நிசாகரின்னு. நான் வரேன், நான் ஒத்த வந்தேன் சொல்றேரா, எனக்கு எத்தனை சைன்யம் இருக்கோ ரத்தகட்ட துறக்க பதாத்தின்னு சொல்ல நான்கு வித படைகளோட கூட நானும் வரங்கானே அவள் ராட்சசாலோட நான் சண்டை போடுறேன், நீ அனுப்பிச்சு வை அப்படின்னா. இதுக்கு மாத்திரம் நான் சொல்லப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன். எல்லா எனக்கு நாலு குழந்தைகள் இருக்கா, நாலு குழந்தைகளுடையும் எனக்கு சமமான பிரீத்தி தான் இருக்கு, அதுல ஒன்றும் குறையில்லை. ஆனாலும் தேக்கம் தர்ம பிரதானஞ்ச நராமம் நேத்து மகசி. மகர்ஷி விஸ்வாமித்திரரே, நீ ஒரே ஒரு காரியம் உங்களிடத்துல பிரார்த்தனை பண்றேன், ஜேஷ்டன் பெரிய பிள்ளையா இருக்கிறவன் தான் தர்மத்துல பிரதானமா இருந்துட்டு இருக்கான், அவன் ஆயிட்டும் போயிட்டு அவனுக்கு ஏதானா ஆயிடுத்துனாக்க இந்த சுபாகுமாரிக்காள்ல ஏதானா ஆயிடுத்துனா என்னால தாங்க முடியாது, அவரை கொஞ்சம் விட்டுருமே அப்படின்னு சொல்லி சொல்ற. இது மொத்தத்தையும் கேட்டு இருக்கா, கேட்டுட்டு இது நரபதி ஜல்பனாது திஜேந்திரம் குசிதத்துவம் மகான் துவே சமன்யோ. நான் சொல்றேன் ராமனை பத்தி, அவன் எப்படி மகாத்மா இவன் சாதாரணவர்கள் சாட்சாத் எந்திரமான் தான், எனக்கு தெரியும் ராமனுடைய பராக்கிரமத்தை பத்தி எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்னடாக்க இன்னும் 16 வயசால இன்னும் குடுமையோட இப்படி பூஷ்ப தள்ள பூ வச்சுட்டு குடுமி வச்சுட்டு அல்லாடின்னு இருக்கேன்ற காக்கபட்சதரகான்னு சொல்றேன். இவர் என்னன்னா ராமன் ராமன் ராசிவலோச்சனா கண்ணிலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன், செங்கனிவான் கருவாணி செங்கன் சிரிச்சிருதே எம்எல் உடையவன் நான் நிச்சயம் பார்த்துட்டு இருக்கவனா இருந்துட்டு இருக்கேன், இவர் போய் அனுப்பிக்கிறதுன்னு சொல்றீங்க, எச்சோ உளறின் இருக்காரு அப்படின்னு தசன சக்கரவர்த்தியோட கோபம் வந்துடுதான். அதுக்குதான் வால்மீகி வால்மீகி அதே வார்த்தையே உலர்ன்ற வார்த்தையே சொல்ற. நரபதி ஜல்பநாத்துன்ற நரபதி சொல்றது மொத்தம் உலர், ஒண்ணு கூட ராமனை புரிஞ்சுட்டு வார்த்தை பேசுறதே இல்லையா அது. இதனால கோபம் வந்துருத்தான், உளறிந்தாக்க கேட்கறவங்களுக்கு கோபம் தான் வரும். நல்ல விஷயமா சொன்னாக்கா அதை கேட்டுட்டு இருப்பான், உளறிந்தா எவ்வளவு நான் கேட்டு இருப்பான் கோபம் வரும் இல்லைன்னா சிரிப்பு வரும். இந்த சிரிப்புக்கு இப்ப இடம் இல்லை, கோபம் தான் வந்துருத்தான். உடனே என்ன சொன்ன, சுகுதைவ சமித்தி ஆஜ்ய சிக்தா சமபவதி உஜ்வலிதோ மகர்ஷி வன்னி. அவர் அந்த கோபத்தோட அப்படியே அந்த முகம்லாம் அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கான். அந்த நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லச்சு எந்த மாதிரி நெருப்புன்றத பாக்கணும் ஒண்ணு. இவர் மகர்ஷிகளையோ இவருக்கு சொல்லிட்டேரா ஒரு திருஷ்டாந்தம், வெறும் சாம்பல்ல அக்னிய கணக்கு சேர்த்து தான் ஆஜ்ய ஆகுதி பண்ணவனாக்க ஒன்னும் எரியாது. அதனால சமித்தெல்லாம் இருந்து ஆஜ்ய ஆகுதி பண்ணாதான் அது எரியும். அது நிறைய நல்ல சமித்துகள்லாம் போட்டுட்டு அதனோட கூட ஆஜ்ய ஆகுதியும் பண்ணாக்க எப்படி எரியுமோ அவ்வளவு கோபம். அந்த மாதிரி இவருடைய கோபம் எரிஞ்சின்றதுதான். அதை பாக்குறதா எல்லாம் பயந்து போயிட்டாலும் மொத்தம். அப்போ வசிஷ்டர் சொல்றேரா, வேண்டாம் இவ்வளவுலாம் கஷ்டப்படாத, நீ அதுக்கு ஒரே வார்த்தை இவர் சொல்லிட்டு போயிட்டார் கோபத்துல விஸ்வாமித்திர, பூர்வமர்த்தம் பிரதிஷ்டிய பிரதிஜான் ஞாபகமிச்சசி தசரத சக்கரவர்த்தி, நீ உன்னே ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒன்னு ஒண்ணு கெஞ்சின்னு இருக்க மாட்டேன், நான் வரச்சேயே உங்களுக்கு என்ன வேணும்னு கேளும், நியமிச்சா அது செய்யறதுக்கு நான் பரமபாகியத்தோட இருக்கேன் அப்படி இப்படின்லாம் பெருசா சொல்லி சொன்னாரோ இல்லையோ. ஒரு பிரதிஜை பண்ணிட்டு பின்னாடி போய் அதுல இருந்து பின்வாங்கிறதுன்றது
ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பூர்வம் அசம்பிரதி சித்யா பிரதிஜாம் ஆகமிச்சது, நீ சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா நினைக்கிற, ஒரு பிரதிஜா கொண்டுட்டு அந்த பிரதிஜைக்கு பங்கம் பண்ணணும்னு நீ நினைக்கிற. இது அந்த இட்ராக் வம்சத்துக்கு, ரகு வம்சத்துக்கு, சூரிய வம்சத்துக்கு துளி கூட உகந்தது இல்லை. உன்னுடைய குலத்துக்கே இது விபரீதத்தை ஏற்படுத்தும், அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. அப்படி நீ கணக்கு அனுப்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னாக்க ஒன்னும் அதனால ஒன்னும் பெரிய விசாரம் இல்ல. எதீதந்தே கம்ராஜன் ஜமிஷியான்னு நான் வந்த வழியே நீ போற, மிச்சா பிரதிஜா காக்குஸ்தா சுகி பவக பாந்தவா, நீயும் உங்க பசங்களும் பொண்டாட்டி பசங்க எல்லாருமே போய் சௌக்கியமா இருங்க, போங்க போங்க, நான் பாட்டுக்கு நான் போறேன் போ, நான் எனக்கு ஒன்றும் வந்த வழி ஒன்றும் இல்லாத இல்ல அப்படின்னு இவ்வளவுதான் வார்த்தை சொல்றாரு விஸ்வாமித்திரர். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முடியுமா? எவ்வளவு சாதாரணமாவா சொல்லிட்டு வேறுவேன், இதை சொல்ல கேட்டு செய்ய அப்படியே பயங்கரமா இருந்துருக்கு. தகர சக்கரவர்த்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பக்கத்துல வசிஷ்டர்லாம் இருந்துருக்கா, அமாத்தியெல்லாம் சுமந்திரெல்லாம் இருந்துருக்கா, இத்தனை ரிஷியெல்லாம் இருந்துருக்கா, ஏற்கனவே வேற அவர் சொல்லிட்டார், நான் மாத்திரம் சொல்லலப்பா. ராமனுடைய மகாத்மம் இந்த வசிஷ்டருக்கு தெரியும், இவர் மாதிரி தப்பானவாளுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்கா. இப்ப இவர் சொல்லிட்டு இவர் பார்த்து வசிஷ்டரை பார்த்து இவர் கேட்கல, உங்களுக்கு தெரியுமோ இல்லை, நீர் கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதான்னு எல்லாம் அவர் ஒன்றும் சொல்லல. அவர் நேரம் சொல்லிட்டு போயிட்டார் தசர சக்கரவர்த்தியிட்ட, அனுப்பு அனுப்பலன்னா இதுக்கு உண்டான விபரீதத்தை நீ பாத்துக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அப்போ இக்ஷாக வம்சத்துக்கு ஹிதத்தையே நினைக்கிறவராக இருந்திருக்கிற வசிஷ்டர் சொல்ற இவ்வளவு நாளை சொல்றது, விஸ்வாமித்திரர் சொன்னது மொத்தம் சத்தியமான விஷயம், உனக்கும் சிரேயஸ் உண்டாகும், நல்லபடியா ராமனை நினைச்சு வை, நீ அதுக்காக வானான்னு சொல்லாத, அனுப்ப மாட்டேன் நான் குழந்தைய பக்கத்தையே நான் பார்த்துட்டு இருக்கணும்லாம் நீ சொல்லாதையும், நீ அனுப்பி வையும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உடனே சரின்ட்டு அனுப்பிச்சு வச்சுக்கலாம். ஏமேதாவத்தம்மாஹியானம்ஹதிரவஸ்துவஹா பிரவ்யாஹ்ருதவிஸ்ரத்தம்பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா ஏஷாம் இந்தி வரஸ்யாமஹா க்ருதஜேது ப்ரதிஷ்டிதாஹா காலே வருஷது பர்ஜன்யஹா ப்ருதிவீ சஸ்யசாலினி தேஷோயம் க்ஷோபரஹிதாஹா ப்ராஹ்மணாஸ் சந்த நிர்பயாஹா காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹா ஸ்ரீரங்கநாதோஜயதுஸ்ரீரங்கஸ்ரீஸ்வர்தாம் ஸ்வஸ்தி பிரஜாபியஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேபியஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ்ஸமஸ்தாஸ்து ஸுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மஹதீ யகுணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோஹன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரீபதேஹே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பிதிருபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதயா நந்திதாகிலலோகாய ராமபத்ராய மங்களம் த்யக்தசாகேதவாசாய சித்ரகூடவிஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணாச ஜானக்யா சாபபாணாதிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா ஸ்வாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பர பிரம்மணே நமஹா.